हेलो फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பீன்ஸ் பொரியல் எப்படி பண்றது பத்தி பார்க்க போறோம் இந்த என்னோட சேனல்ல முதல்ல பார்க்கறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனல் நேம் மை மியூசிக் வேர்ல்ட் வண்டர்லாண்ட் அப்பதான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும் கண்டிப்பாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேவையான பொருட்கள் பீன்ஸ் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் ஜீரகம் பூண்டு ஒரு ரெண்டு பால் கறிவேப்பிலை அப்புறம் தாளிக்க தேவையான பொருட்கள் கடுகு எண்ணெய் கறிவேப்பிலை இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு வாணலியை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கடுகு போட்டு நல்லா கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் அப்புறம் ஒரு கைப்பிடி வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம் அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் பீன்ஸ் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் வந்து கலர் மாறணும் அப்படின்னு சொல்கிற அவசியம் இல்லை பீன்ஸ் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கணும் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் பீன்ஸ் வதங்கிட்டு இருக்க நேரத்தில் நமக்கு தேவையான பொருட்கள் வந்து அரைச்சிக்கலாம் என்னெல்லாம் தெரியுமோ உங்களுக்கு தேங்காய் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா குற குறப்பாக அரைச்சிக்கணும் இங்கே பாருங்கள் இப்படி இப்படி குற குறப்பாக ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பீன்ஸ் வந்து நல்லா வதங்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து திரும்பவும் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ தேவையான பொருட்கள் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த கலவையும் இதில் கொட்டி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணும் தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா தேங்காவோட டேஸ்ட் வந்து மாறிடும் அதனால் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஜஸ்ட் வதக்கினா போதும் இப்போ டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி எல்லாம் பார்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ உங்களுக்கு சுவையான பீன்ஸ் பொரியல் வந்து தயாரிச்சு இது வந்து சாதத்தோடு வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்